மூணு கோடி இவர் கொடுத்தாரு விளம்பரத்துக்காக. நம்ம சரவணா ஸ்டோர் செல்வரத்தினம், அதுக்காக அவருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு என்னென்னா, ஒரு நடிகர் சங்கத்துக்காக நட்சத்திர கலைவிழா, பல பேர் அது பிச்சை எடுக்க ஏன் போகிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நானும் போயிட்டு காலையில் போயிட்டு ஃப்ளைட்டு திருப்பி டிக்கெட் இல்லைன்னு வந்து இரவு ஃப்ளைட்டில் போனேன். ஏன்னா 300-400 பேர்னு போயில சில அசௌகரியங்கள் வரும், அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஒரு நோபல் காசுக்காக சரி சங்கத்துக்கு கட்டடம் ஒரு அமைக்கணும், அது பிரம்மாண்டம் அமையணுங்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க. அது 100 கோடியில் கூட கட்டலாம். ஆனால் ஒன்று நல்ல கேள்வி கேட்டிருந்தீங்க, இதுக்கப்புறம் அந்த நடிகர் சங்க கட்டடம் கட்டன்னு இந்த நடிகர்கள் எங்கேயுமே கலை நிகழ்ச்சி போகக்கூடாது. ஆனால் 3-4 மாதத்தில் துபாய் மாதிரி ஒரு இடத்துல போகலாம். அதுக்கு நான் பேசிட்டு வந்தேன் ஃப்ளைட்டில், டிசி சண்முகம் மாதிரி ஆட்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, நம்ம ஏசி சண்முகம், சாரி ஏசி சண்முகம். அப்புறம் இதே செல்வரத்னம் 5 கோடி கூட கொடுப்பாங்க. இன்னொன்று இல்லை, சரவண செல்வரத்னம், சரவணன் மட்டும்தானா, சரவணன் அதாங்க அந்த ஹீரோவை நடிச்சிட்ருக்காரு அன்சிகா கூட. ஏன் சிரிக்கிறீங்க, அதை விட அசிங்கமானவங்கலாம் ஹீரோவை நடிக்கிறாங்க. வரட்டுமே, சினிமா போய் யாரோ நடிக்கிறாங்க வர்றாங்க, ஆர்வமிருக்க நடிக்கிறாரு, அவர் ப்ரொடக்ட்டுக்கு அவரே மாடலாக இருக்கிறாரு, அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. செல்வம் சரவணன் சார், சரவணன் அவர் நல்ல ஹீரோ, நல்ல காந்த் மாதிரி வச்சு சொல்லுவான். ஆமாம், ஓகே, அவர் வச்சுக்குவார், நல்லா அழகாக இருக்கார், நல்லா பேசலாம் செய்கிறார். நான் பேசவே மாட்டேன், நோ மலேசிய தமிழ் மக்கள் யாரும் புறக்கணிச்சு, நானும் தவறு அப்படிலாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ அன்பு, எவ்வளவு ஆராதனை, எவ்வளவு பாசம், எங்கூடையே ஒரு 2000 பேருக்கு மேலே செல்ஃபி எடுத்தாங்க ஹோட்டலில், ஸ்டேடியத்தில் வேறு, எல்லாத்துக்கும் கூட ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் காசு கேட்டுகிட்டா இருக்க முடியும், அங்கே போய் கட்டி பிடிச்சி அவங்க கூட இருந்து ஃபோட்டோ கொடுத்து டீ காப்பி கொடுத்து ஹோட்டலில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக. ஹோட்டல் முன்னாடியே 2000-3000 பேர் டெய்லி அதுக்கு அனுமதிச்சிருந்தாங்க அந்த ஹோட்டலில். இவங்க ஹோட்டலே திரண்டு போயிட்டாங்க அந்த மண்ணில், யாரா இவ்வளோ பேர் கூட. அதுவும் நல்லா தான் பண்ணாங்க. நான் போனேன், கார்த்திக் தான் எனக்கு மாலை கொடுத்து வரவேற்றாரு. ஆமாம், ஒவ்வொருத்தங்களையும் அந்த குரூப் சார்பாக வர்றவங்கள ஒவ்வொருத்தங்களையும் மாலை போட்டு கையில் பூங்கொத்து கொடுத்து தான் வரவேற்றார்கள். அதெல்லாம் நல்லா நடந்தது சார். எச்ராஜா வந்து நீங்கள் கடுமையாக அதான் பேசிட்டு